பின்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். பருப்புக்கு வரி, கோதுமைக்கு வரி, வெள்ளத்துக்கு வரி. இனிமேல் நம் குழந்தைகள் பிறக்கும் போது அம்மா அப்பா அப்படி என்றெல்லாம் வந்து பேசாது, வரி என்றுதான் சொல்லு, வரி. கனடாவில் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு தொற்று நோய்கள் காரணம் அல்ல என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் August 10ஆம் தேதி வரை உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் விமானங்களில் சென்னை வர தொடங்கியுள்ளனர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் ஆவடிக்குமார் தலைமையில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து பவள விழா நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கனடிய செய்திகள். கனடாவில் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு தொற்று நோய்கள் காரணம் அல்ல என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் பலர் தங்களது பணிக்காலத்துக்கு முன்பாகவே ஓய்வு பெற்று விடுவதால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு உரிய ஆட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள். இலங்கை மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ஊந்தாச்சி மடம் பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 1.5 மாதங்களுக்கு பிறகு எரிபொருள் விநியோக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அங்கு பொதுமக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினர். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நம்பர் அடிப்படையில் எரிபொருள் நிரப்பப்பட்டு வந்தன. சில அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு பெட்ரோல் வழங்க முற்பட்ட நிலையில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதனை சரி செய்ய போலீஸ் உயர் அதிகாரிகள் விசேஷ அதிரடி படையினர் வருகை தந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்திய செய்திகள். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் ஆவடிக்குமார் தலைமையில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து பவள விழா நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக மாண்புமிகு புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் க. லட்சுமி நாராயணன், புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஆ. குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பவள விழா பாமாலை நூலை வெளியிட்டனர். கவிஞர் பெருமக்களுக்கு முத்து கவி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் August 10ஆம் தேதி வரை உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் விமானங்களில் சென்னை வர தொடங்கியுள்ளனர். இன்று அங்கேரி நாட்டைச் சேர்ந்த இருவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை தமிழக அரசு அதிகாரிகளும் செஸ் ஒலிம்பிக் வரவேற்பு குழுவினரும் வரவேற்று நட்சத்திர உணவகத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் இன்று மலேசியா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து வீரர்கள் வீராங்கனைகள் வரவுள்ளனர். அவர்களை வரவேற்பதற்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழக அரசு சிறப்பு குழுவை நியமித்துள்ளது. உணவுப் பொருட்களின் மீது GST வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசை கண்டித்து உடனடியாக அதனை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மற்றும் மாநில ஒருங்கிணைப்பு குழு சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வணிகர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் உடல்நல குறைவு காரணமாக கடந்த 14ஆம் தேதி அமெரிக்கா சென்றிருந்தார். 1 மாதம் அங்கு அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அவர் சென்னை திரும்பியுள்ளார். உடல் நலம் பெற்று திரும்பிய டி ராஜேந்தர் தான் இந்த இடத்தில் நிற்பதற்கு கடவுள் நம்பிக்கை காரணம் என்று கூறியுள்ளார். தன் மீது அன்பும் மனித நேயமும் வைத்த தமிழக மக்கள் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர்களது பிரார்த்தனையின் பலன்தான் சிகிச்சை நல்ல விதத்தில் முடிந்து பழைய தெம்போடும் உணர்வோடும் தாய் மண்ணுக்கு திரும்பியதாக டி ராஜேந்தர் கூறினார். அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கத்தினருக்கும் தான் அமெரிக்கா செல்ல உறுதுணையாக இருந்த தமிழக முதல்வருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். எல்லாம் வல்ல வணக்கம். எல்லாம் வல்ல இறைவினர்களால் என்னை வந்து எல்லாரும் டி ராஜேந்தர்னு சொன்னாக்கா தன்னம்பிக்கை சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொன்னாக்கா என்னுடைய கடவுள் நம்பிக்கை. சரக்கு மற்றும் சேவை வரி, மின் கட்டணம், சொத்து வரி, எரிபொருட்கள், கேஸ் விலை உயர்வு ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறிய இந்திய ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் கண்டித்தார் நாம் தமிழர் கட்சி சார்பாக. இன்று திருவள்ளூர் மாவட்டம்
அம்பத்தூர் உழவர் சந்தை அருகில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்நிய நாடுகளிலிருந்து கச்சா பொருளை வாங்கி, கச்சா எண்ணெய் வாங்கி, அதை சுத்திகரித்து திருப்பி ஏற்றுமதி செய்கிற, அதற்கு வரி இல்லை, ஏன்னா அது அம்பானியோடது. ஆனால் மக்களின் உணவு பொருளாக இருக்கிற அரிசியில் 5% வரி. ஏற்கனவே விதையை தொலைச்சிட்டோம், அது சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கு வித்துட்டோம். மீதி இருக்கிற கொஞ்ச நஞ்ச விதைகளையாவது நீங்கள் பாதுகாக்கலாம், அதை வைத்து மீட்டுருவாக்கம் செய்யலாம் என்று எண்ணினால் அதை கைவிடுங்கள், அதற்கும் வரி. பருப்புக்கு வரி, கோதுமைக்கு வரி, வெள்ளத்துக்கு வரி. இனிமேல் நம் குழந்தைகள் பிறக்கும் போது அம்மா அப்பா அப்படி என்றெல்லாம் வந்து பேசாது, வரி என்றுதான் சொல்லணும், வரி. Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get